அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரக் குமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அரச அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்ட பல வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் கொழும்பில் வேறு சில பகுதிகளிலும் தொடர்ந்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. குறித்த வாகனங்களை விட்டுச் சென்ற நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்கடையில். அழையுங்கள் 0700-2-4141. கொழும்பு மன்ற கல்லூரிக்கு அருகிலும் காலிமுக திடலுக்கு அருகில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் பாலத்தக்ஷ மாவட்டத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்திலும் இவ்வாறு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன்படி V8 ரக சொகுசு வாகனங்கள், ஜீப் ரக வாகனங்கள், ரேஞ்ச் ரோவர், மோண்டிரோ உள்ளிட்ட பல வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க, ஜனாதிபதி அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்ட 833 வாகனங்களில் 2022 ஆண்டளவில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் காணப்பட்ட 259 வாகனங்கள் வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறான வாகனங்களை பல பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும். அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்த நிலையில், அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிமாட தமிழோட சுபபத்தனமா மே வகை தேவால் இஸ்ரார்த்த ஓயில பல்ல හොඳට වැඩකට උදිරි කරගෙන යන්න අපේ උපරිම සහයෝගය දෙනවා මේ කාලකන්ණි හිටපු කාලකන්ණි ටික පේන්නේ නැද්ද භාවිතා කරපු වාහන මෙතන තියෙන හැම වාහනයක්ම කෝටි 3 පැනපු වාහන තියෙන්නේ එකක්වත් පොඩි වාහන නැහැ මේ අපේ ශල්ලිරි මේවත් ඇවිල්ලා හරිම දුකයි මේ මෙච්චර වාහන ගොඩකට තමන්ගේ සල්ලි නැතුව අනුන්ගේ සල්ලි වලින් යැපිලා ඒ දරුවන්ගේ දරුවන්ටත් කන්න දෙනකොට ලැජ්ජාවක් කියලා දෙයක් හිතෙන්නේ නැද්ද අනුන්ගේ දේ කොල්ල කනකොට